பொதுவாங்க உள்ளாட்சி தேர்தல் என்பது அந்தந்த தேர்தலில் நான் தான் சொல்லியிருக்கேன், அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற கட்சிகளுடைய வலுவை பொறுத்து தான் கூட்டணி. பொதுவாக ஒரு கூட்டணி என்பது ஒரு மாநில சர்க்காரை உருவாக்குவதற்கும் மத்தியில் இருக்கிற சர்க்காரை உருவாக்குவதற்கும் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நடக்கிற தேர்தலில் தான் கூட்டணி என்பது அது வாக்குகள் சிதறக்கூடாது என்ற அடிப்படையில். உள்ளாட்சி தேர்தல் என்பது அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய மனம், அந்த பகுதியில் இருக்க கழகத்துடைய செல்வாக்கு, இதை பொறுத்து தான் அமையும். எனவே கூட்டணி என்பது இதில் யார் போகிறாங்க யார் போகிறாங்கன்னு எங்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. அதிமுக கூட்டணியை பற்றியே நம்புவது இல்லை. அதிமுக ஒன்றே ஒன்று தான் நம்புகிறது, 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். இந்த இயக்கம் செய்திருக்கிற 31 ஆண்டுகாலம் தமிழகத்திற்கு செய்திருக்கிற திட்டங்கள், கொண்டு வந்திருக்கிற சாதனைகள், கடந்த 10 ஆண்டுகளாக அம்மா கொண்டு வந்த சாதனைகள், 4 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது செயல்படுத்திய திட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்கள், அதையெல்லாம் கொரோனாவை அடக்கிய விதங்கள், மக்கள் உடைய கஷ்டத்தை போக்குகின்ற வகையில் பொருளாதார நடவடிக்கையை எடுத்தது, அத்தனையும் இந்த அரசாங்கம் செய்திருக்குது. எனவே நாங்கள் மக்களை நம்பித்தான் கூட்டணியை வைத்திருக்கிறோம். கூட்டணியை வைத்து அல்ல, கூட்டணி என்பது தோளில் போட்டுக்கிற துண்டு மாதிரி, தேவையாக இருந்தால் போட்டுக்கிறோம் போகணும்னா பரவாயில்ல. அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போயிருச்சேன்னு ஒன்று நாங்கள் ஒன்றும் பெரிய எங்கேயாவது அதாக போக போகிறதில்ல. எந்த கட்சி என்பது எந்த கட்சியும் நாங்கள் இல்லை. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி போயிருச்சுன்னு நீங்கள் சொல்கிற வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க போயிருக்காங்களா போகலையா என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் போகிறவரை பற்றி கவலை இல்லை. நாங்கள் மக்கள் மத்தியில் தான் கூட்டணி வச்சுருக்கோம்.